ஆலோ ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஓட நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அயன்ஸில் படிக்கிற ஏப்ரல் மே டுவெண்ட்டி ஃபோர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான செமஸ்டர் எக்ஸாம் ஸ்டார்ட்டாக இப்போ வந்து எக்ஸாம்ஸ் நடந்துகிட்டு இருக்குது ஸோ இன்றைக்கு பார்த்திங்க அப்படின்னா காலையில் அது மட்டும் மதியான ஒரு எக்ஸாம் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கும் இன்னைக்கு நடந்த எக்ஸாம் கொஸ்டின் எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிற பார்க்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கு உங்களுக்கு எக்ஸாம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸோ இதெல்லாம் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் சொல்கிறேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸோ வாங்க வீடியோக்கெலாம் போலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு எடுத்துனா பார்த்தீங்க அப்படின்னா அனாயன்ஸில் படிக்கிற ஏப்ரல் மே டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் உங்களுக்கான செமஸ்டர் எக்ஸாம் ஸ்டார்ட் இப்போ வந்து எக்ஸாம்ஸ் இருக்கு ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு காலையில் அது மட்டும் மத்தியானம் ஒரு எக்ஸாம் கம்ப்ளீட் ஆயிருக்கும் காலையில் நடந்த எக்ஸாம் கொஸ்டின் பொறுத்த பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் பாசிட்டிவ் ஓட் பண்ணியிருக்கீங்க அதே மாதிரி இந்த எக்ஸாமில் ஈஸியாக பாஸ் ஆகிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பாசிட்டிவ் ஓட் பண்ணியிருக்கீங்க மத்தியானம் எக்ஸாம் பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் பாசிட்டிவ் ஓட் பண்ணியிருக்கீங்க அதே மாதிரி ஈஸியாக பாஸ் ஆயிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் மத்தியானம் எக்ஸாமுக்கு சொல்லியிருக்கீங்க நீங்களும் நம்ம கமெண்ட் டேப்பில் ஓட் பண்ணல அப்படின்னா மறக்காம கிளிக் பண்ணி ஓட் பண்ணிக்கோங்க ஸோ நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு எக்ஸாம் இருக்கும் ஸோ எதுக்கு நல்லா ப்ரிப்பேர் இருப்பீங்க நீங்கள் படிச்ச தான் வரும் கான்ஃபிடென்ட்டாக படிங்க கண்டிப்பாக நீங்கள் படித்த கொஸ்டினை ரீகால் பண்ணிருங்க ரிவைஸ் பண்ணிடுங்க ஸோ அதே மாதிரி இப்போ வரைக்கும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்பீங்க ஸோ அதே கான்ஃபிடண்டோட படிங்க கண்டிப்பாக அஞ்சு யூனிடையுமே கவர் பண்ணணும் ஸோ ஒரு யூனிட்டை விட்டுறலாம் நாலு யூனிட் பண்ண பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க நம்ம எடுக்க போகிறது ஹண்ட்ரட் மார்க்ஸ்னா ஹண்ட்ரட் மார்க்ஸ்க்கு நீங்கள் எழுதணும் ஸோ அதனால் எல்லா கான்செப்ட்டுமே பாருங்கள் உங்களுக்கு தெரியல அப்படின்னாலும் அதை ரிலேட்டடாக வச்சு பார்த்து வச்சுக்கோங்க அதில் கேட்குறாங்க அப்படின்னா ஏதாச்சும் ஒரு வேட நம்மளுக்கு தெரிஞ்ச வேடை போட்டினாலும் எழுதணும் சொன்னால் அந்த மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க நீங்கள் படித்த தான் வரும் கான்ஃபிடண்ட்டாக இருங்க ஸோ அதே மாதிரி இப்போ நீங்கள் கடலுக்கோ இல்லாட்டி ஒரு சீக்கோ இல்லாட்டி ஏதோ ஒரு குளத்துலேயே நீங்கள் குளிக்க போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு நீந்தறதுக்கான பேசிக்ஸ் தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா ஈஸியாக வந்து உங்களால் நீச்சல் அடிக்க முடியும் அப்படி இல்லை அப்படின்னாலும் உங்களை யாராச்சும் தள்ளி விட்டாங்க அப்படின்னாலும் நீங்கள் யாராச்சும் நீச்சல் அடிக்கிற பார்த்து பார்த்துருந்தீங்க அப்படின்னா அதை வச்சு நீச்சல் அடித்து நீங்கள் வெளியே வந்துடுவீங்க ஸோ அதே டெக்னிக் தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து எந்த ஒரு கான்செப்ட் படித்தாலும் எந்த ஒரு இது நீங்கள் போகிறீங்க அப்படின்னாலும் பேசிக் ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படி உங்களுக்கு பேசிக் தெரியவே இல்லை அப்படின்னாலும் யாராச்சும் நல்லா படிப்பாங்க அவங்கக்கிட்ட அந்த பேசிக்ஸ் கேளுங்க ஸோ அவங்க மேக்ஸிமம் நீங்கள் பேசிக்ஸ் கேட்டாலே அவங்களே உங்களுக்கு க்ளியாக எக்ஸ்ப்ளைன் பண்ணிடுவாங்க ஸோ சம்டைம்ஸ் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட்ஸை யூஸ் பண்ணி கூட நீங்கள் ஸ்விம் பண்ணி வெளியே வந்துடுவீங்க ஸோ அதே மாதிரி எக்ஸாம்லேயும் பேப்பர் பிரசன்டேஷன் பண்ணுறப்போ இல்லாட்டி எக்ஸாம்ல நீங்கள் ப்ரெசன்ட் பண்ணுறப்போ உங்களோட ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டே யூஸ் பண்ணுங்கள் அதெல்லாம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக ஸ்விம் பண்ணி அந்த மேலே சக்ஸஸ் அப்படிங்கிற ஒரு இதுக்கு வந்து நீங்கள் ஈஸியாக போக முடியும் ஃபஸ்ட்டு உங்களுக்கு தேவையான ஸ்டேஷ்னரிஸ்லாம் இப்போவே நைட் எடுத்து வச்சுக்கோங்க நாளைக்கு காலையில் நீங்கள் படிச்ச எல்லாத்தையுமே கண்டிப்பாக ரிவைஸ் பண்ணிடுங்க ரீகால் பண்ணிடுங்க ஸோ எக்ஸாம் ஹால்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ப்ரெஷர் இல்லாமல் போங்க நம்ம படிச்ச தான் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃபிடென்ட்டாக போங்க ஸோ பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அசால்ட்டாக போகாமல் நம்மளால் முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவாக ஸ்ட்ரென்த்தாக போக பாருங்கள் ஸோ கொஸ்டின் பேப்பராக ஃபஸ்ட்டு நல்லா ரீட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டின் ஃபஸ்ட்டு இருக்குது அப்படிங்கிற பாருங்கள் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியாத கொஸ்டின் சம்டைம்ஸ் இருக்கிற வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணி அதை கடைசி எழுதலாம் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க ஆர்டர் எழுதினாலும் நீங்கள் வந்து தெரிஞ்ச கொஸ்டினாக ஃபர்ஸ்ட் ஆர்டர் எழுத பாருங்கள் ரிலேட்டடாக கரெக்டாக வந்து எழுத பாருங்கள் ஒரு கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் படித்த கொஷின் அது அப்படி எழுதக்கூடாது அவங்க என்ன கேட்டிருக்காங்களோ அதுக்கு ரிலேட்டடாக வந்து கொஷினுக்கு ஆன்சர் கொடுக்க பாருங்கள் ஸோ அதே மாதிரி பேப்பர் ப்ரெசன்டேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று பேப்பரை அழகாக டெக்கரேட் பண்ணுற மாதிரி உங்கள் பார்த்தோன்னே கரெக்ஷன் பண்ணுற மாதிரி வந்து கொடுக்க பாருங்கள் நீங்கள் கொடுத்துருக்க கண்டென்ட் தப்பாகவே இருந்தாலும் அதை பார்த்தோன்னே தப்பு போடக்கூடாது அந்த மாதிரி உங்களோட பேப்பர் பிரசென்டேஷன் நல்லா பண்ண பாருங்கள் டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று ஸோ நிறைய பேர் டைம் மேனேஜ்மெண்ட் பற்ற மாட்டேங்கி அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க சோ முடிஞ்சாலும் எந்த கொஷின் ஃபர்ஸ்ட்டு ரொம்ப டைம் எடுக்குமோ அதை ஃபஸ்ட்டு பிரசன்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போக பாருங்கள் ஃபிஃப்டின் மார்க்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டே அதை அட்டன் பண்ணிடுங்க அதான் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு ஏன்னா நீங்கள் ஃபிஃப்டின் மார்க் ஃபஸ்ட் நல்லா கரெக்டாக எழுதிட்டீங்க அப்படின்னா கரெக்ட் பண்ண போகிறவங்களுக்கு கண்டிப்பாக ஃபிஃப்டின் மார்க்கே நல்லா இருக்காங்க அதனால் தேர்ட்டின் மார்க் நல்லா இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு அட்ராக்ஷன் வரும் ஸோ அதை கரெக்டாக பாத்துக்கோங்க கண்டிப்பா எழுதி முடிஞ்சதுக்கப்புறம் ரீச் செக்கப் பண்ணுங்க ஸோ என்னெல்லாம் நம்ம பண்ணியிருக்கோம் ஸோ கரெக்டா எழுதி இருக்கோமா கேட்ட கொஷின் கரெக்டா ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்குமா எங்க இடம் விட்ருக்குமா அப்படிங்கறதுலாம் பாருங்க ஸோ கொஸ்டின் நம்பர் கரெக்டாக போட்டிருக்கீங்களா அப்படிங்கிறத கரெக்டாக பார்த்துக்கோங்க கொஸ்டின் நம்பர் மட்டும் பார்க்காம அந்த ஏ இருந்துச்சுன்னா ஏ பி இருந்துச்சுன்னா பி அதுவும் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்டில் கரெக்டாக டிக் பண்ணுறீங்களா பார்த்துக்கோங்க அனக்சை ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று ஸோ அந்த ஃப்ரண்ட்லெலாம் நம்ம கரெக்டாக டிக் பண்ணியிருக்குமா ஸோ அந்த கேட்டுருக்கிறதுல நம்ம எழுதியிருக்க லெவன் ஏன் லெவன் ஏன் டிக் பண்ணியிருக்குமா அப்படிங்கிறலாம் பார்த்துக்கோங்க ஃப்ரண்ட் பேஜில் அந்த சப்ஜெக்ட்லாம் கரெக்டாக தெளிவாக போடுங்க உங்கள் ரெஜிஸ்டர் நம்பரும் கரெக்டாக வந்து போடுங்க ஸோ எந்த ஒரு இடத்துல பதட்டப்பட்டு அடிச்சலாங்க ஸோ உங்களுக்கு தப்பாக இருந்தாலும் நிறைய தப்பாக இருக்கிறீங்கன்னா மட்டும் அடிச்சுலுங்க ஒரு ரெண்டு லைன் தான் தப்பாக இருக்குது இல்லை ஒரே ஒரு வேட் மட்டும் தப்பா இருக்குன்னா அதை ஸ்டார்ட் ஸ்ட்ரைக் பண்ணாமல் அடுத்தடுத்து கொண்டு போயிட்டே இருங்க ஏன்னா அந்த ஒரு இடத்துல நீங்கள் ஸ்ட்ரைக் பண்ணுறப்போ உங்களோட மொத்த கான்செப்டுமே பார்த்தீங்க அப்படின்னா தப்பாக வர கொஞ்சம் சான்சஸ் இருக்குது அதாவது தப்பான கான்செப்டாக பார்க்குறதுக்கு சான்சஸ் இருக்குது நீங்கள் இடத்துல ஸ்ட்ரைக் பண்ணுறப்போ அதுதான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு பேப்பர் கரெக்ட் பண்ண போகிறவங்களுக்கு தெரியும் ஸோ அதனால் முடிஞ்சால் கரெக்டான கண்டென்ட் பேஜஸை நிறையா ஃபில் பண்ணுங்கள் அதுக்காக சம்பந்தமே இல்லாமல் எழுதிடுறாங்க கரெக்டான கண்டென்ட்டை கொடுத்து கரெக்டான எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் பேப்பர் ப்ரெசன்டேஷன் நல்லா பண்ணிருங்க ஸோ உங்களை ஒரு குயின் ஆர் கிங்காக வந்து அசீவ் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு பேட்டில் நடக்குது அப்படின்னா அந்த பேட்டில் எவ்வளவோ சோல்ஜர்ஸ் இருப்பாங்க எவ்வளவோ சோல்ஜர்ஸ் வந்து வந்து அந்த பேட்டில் பண்ணுவாங்க ஆனால் அதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிங்கோ ஒரு குவினோ தான் இருப்பாங்க ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற குவினா ஒரு குவினா நீங்கள் இருக்க பாருங்க ஸோ உங்களுக்கு எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும் சோல்ஜர்ஸ் மாதிரி எல்லாருமே தான் எழுதுவீங்க ஸோ ஆனால் அதில் யார் டாப்பாக பெஸ்ட்டாக வராங்களோ அவங்க தான் பார்த்திங்க அப்படின்னா கிங் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை குயின் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த கிங்காக நீங்கள் இருக்க பாருங்க ஸோ அதே மாதிரி சோல்ஜர்ஸ்க்கு எல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற ஒரு பெரிய லெவலில் இருக்கிற போஸ்டிங்காக இருக்கிற மாதிரி ஸோ உங்களோட கொஷின் பேப்பரில் பெரிய லெவலில் யோசிச்சு ஸோ ப்ரெசன்டேஷன் நல்லா பண்ண பாருங்கள் ஸோ எப்பயுமே சின்ன இடத்துல யோசிக்காமல் கொஞ்சம் ட்விஸ்ட்டாக யோசிச்சிங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக மார்க் எடுக்க முடியும் எல்லோரும் என்ன பண்ணுறாங்களோ அதை விட நீங்கள் கொஞ்சம் ஸ்பெஷலாக ப்ரெசென்ட் பண்ணீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு அவங்கள விட கொஞ்சம் நல்லா ப்ரியாரிட்டியாக மார்க்ஸ் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது பேப்பரில் கண்டென்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த கண்டென்ட்டை ஏன்தானான்னு கொடுக்காம கரெக்டாக அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரியே கொடுக்க பாருங்கள் உங்களுக்கு தெரியாத கொஷினே வந்தாலும் தெரிஞ்ச மாதிரி வந்து எழுத பாருங்கள் ஸோ ஒரு கிங் எப்படி ஒரு குயின் எப்படி கரெக்டாக அந்த பேட்டில் பண்ணணும் அப்படின்னா எப்படி இப்படி அட்டாக் பண்ணணும் அப்படிங்கிற சொல்லுவாங்களோ அதே மாதிரி நீங்களும் வந்து அந்த கொஷின் பேப்பருக்கு எந்த மாதிரி ரிலேட்டாக கொடுக்கணுமோ அதை கரெக்டாக கொடுக்க பாருங்க மெஜாரிட்டியாக பார்த்தீங்க அப்படின்னா கொஷின் ஈஸியாக தான் வரும் ஸோ கான்ஃபிடண்ட்டாக பண்ணுங்கள் ஆல் த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எக்ஸாம்ஸ் நல்லா பண்ண பாருங்கள் அப்கமிங்கில் வரப்போகிற எக்ஸாம்ஸும் நல்லா பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்